ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுட சுட சாஃப்டான இட்லி கூட பருப்பே வேக வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி சாம்பார் தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த தக்காளி சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஊத்தப்ப கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீட்டில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி தக்காளி சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் வேக வைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்குது வெங்காயம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளியும் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு வரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி அளக்கிறது வந்து கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், 2 கப் அளவு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம். இது மெஷரிங் கப்பில் 1/2 கப் போலக்கு வரும். அதுக்குள்ளே குக்கரில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க, அடங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஃபைனாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஒரு பவுலில் இழுத்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற வெங்காயம் தக்காளி வந்து நல்ல ஓரளவுக்கு சூடு அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு 3-4 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வேக வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 டீஸ்பூனில் உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்புலாம் நல்லா வறுபடட்டும். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்குது. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உனக்கு நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு 2 இடித்து சேர்த்துக்கோங்க. நல்ல பூண்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா பூண்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு சேர்த்து செய்யும்போது சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பாதி அளவுக்கு வெந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மேலே தெளிக்குங்க, நல்லா பார்த்து கவனமாக வதக்கிக்கோங்க. நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றோம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். பார்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச தண்ணியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அளம்பிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். நான் அதே பேனில் வந்து எனக்கு பத்தாது சொல்லிட்டு நான் குக்கருக்கு மாற்றிட்டேங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. திரும்ப மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு போங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மறுபடியும் நல்லாவே கொதிக்கட்டும். பூண்டோட வாசனை போகணும், தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது சாம்பார்னும் நல்ல வாசனையாக இருக்கும். சாம்பார் கொதிச்சுட்ருக்கே அப்புறம் நம்ம இட்லியும் ரெடி பண்ணிக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஊற்றுற அளவுக்கு உள்ள மாவு எடுத்துக்கிறேன். 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே மாவு நம்ம அப்படியே இட்லி மாவு ஊற்றும் போது கட்டிகள் பிடிக்கும், அதனால் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி சாம்பார் நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது கரைச்சி வச்ச இட்லி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து மாவோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். இட்லி மாவு பேட்டர் கூட நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரியான இட்லி கிடைக்கும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ நம்ம சூடான இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றி வச்சிடலாம் நம்ம, அதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே இட்லியும் வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே சாம்பார் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லைங்க, இந்த பக்குவத்துக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம். கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா கம்மகம்மன்னு ஒரு நல்ல சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட மைல்டான காரத்தோட தக்காளி சாம்பார் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இட்லி நல்லா வெந்துருச்சுங்க, இப்போ இட்லி நான் எடுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி சூடான இட்லி வச்சுட்டு இந்த தக்காளி சாம்பார் நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் இட்லி எடுத்து வச்சுக்கிறேங்க, நல்லா சூடான இட்லி 3 இட்லி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு தக்காளி சாம்பார் 2-3 கரண்டி தாராளமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகம் போட்டு சாப்பிட்டாதாங்க இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உண்மையாகவே சொல்கிறாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க, உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தக்காளி சாம்பார் தொட்டு ஒரு தடவை சாப்பிடும்போது அடுத்த பைட் வந்து நம்ம சாப்பிடணும்னு ஆசை வருங்க, அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.